யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்யுங்கள். அடுத்தவருக்கு கண்டிப்பாக ஷேர் செய்யுங்கள். ஓம் சாந்தி. 15/12/2019 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 21/3/1985 மதுவன். சுயதரிசன சக்கரத்தின் மூலம் வெற்றி சக்கரத்தின் பிராப்தி. இன்று பாப்தாதா ஆன்மீக சேனாதிபதியின் ரூபத்தில் தனது ஆன்மீக சேனையை பார்த்து கொண்டு இருந்தார்கள். இந்த ஆன்மீக சேனையில் எத்தகைய மகாவீரர்கள் உள்ளனர், என்ன சக்திசாலியான ஆயுதத்தை தரித்துள்ளனர், எவ்வாறு உலகிய படையினர் நாளுக்கு நாள் மிகவும் சூட்சமமான மற்றும் தீவிர வேகத்தின் சக்தி நிறைந்த சாதனங்களை உருவாக்கி கொண்டே செல்கின்றனரோ, அவ்வாறே ஆன்மீக சேனை மிகவும் சூட்சமமான சக்திசாலியான படைவீரர் ஆகிவிட்டீர்களா? எவ்வாறு விநாசம் செய்யும் ஆத்மாக்கள் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு எத்தனை மைல் தூரம் வரை விநாசம் ஏற்படுத்தும் கிரணங்கள் மூலம் விநாசம் செய்விப்பதற்காக சாதனங்களை உருவாக்கி உள்ளனர்? அங்கு செல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது. தொலைவில் அமர்ந்து கொண்டே இலக்கை தாக்க முடியும். அதுபோன்ற ஆன்மீக சேனையானது ஸ்தாபனை செய்யும் சேனையாகும். அவர்கள் விநாசம் செய்யக்கூடியவர்கள், நீங்கள் ஸ்தாபனை செய்யக்கூடியவர்கள். அவர்கள் விநாசத்திற்கான திட்டம் தீட்டுகின்றனர், நீங்கள் புதிய படைப்பிற்கான உலக மாற்றத்திற்கான திட்டம் தீட்டுகிறீர்கள். ஸ்தாபனை செய்யும் சேனை அத்தகைய தீவிர வேகம் கொண்ட ஆன்மீக சாதனத்தை தாரணை செய்துவிட்டீர்களா? ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு ஆன்மீக நினைவின் கிரணங்கள் மூலம் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் தூண்டுதலை ஏற்படுத்த முடியும். அந்த அளவு தீவிர வேகத்தில் சேவை செய்வதற்காக பரிவர்த்தனை சக்தி தயாராக உள்ளதா? ஞானம் அதாவது சக்தி அனைவருக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஞானத்தின் சக்தி மூலம் அத்தகைய சக்திசாலியான படைவீரர் ஆகிவிட்டீர்களா? மகாவீரர் ஆகியிருக்கிறீர்களா அல்லது வீரராகியிருக்கிறீர்களா? வெற்றியின் சக்கரத்தை அடைந்து விட்டீர்களா? உலகிய சேவைக்கு அநேக விதமான சக்கரங்கள் பரிசாக கிடைக்கின்றன. உங்கள் அனைவருக்கும் வெற்றிக்கான பரிசாக வெற்றி சக்கரம் கிடைத்துள்ளதா? வெற்றி தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய நிச்சய புக்தி உடைய மகாவீர ஆத்மாக்கள் வெற்றி சக்கரத்தின் அதிகாரி ஆவார்கள். யாருக்கு வெற்றி சக்கரம் பிராப்தமாக உள்ளது என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார்கள். சுய தரிசன சக்கரத்தின் மூலம் வெற்றி சக்கரத்தை பிராப்தம் செய்வீர்கள். எனவே அனைவரும் படைவீரர்கள் ஆகியிருக்கிறீர்கள் அல்லவா? இந்த ஆன்மீக ஆயுதங்களின் நினைவு சின்னமானது ஸ்தூல ரூபத்தில் உங்களுடைய நினைவு சின்ன சித்திரங்களில் காண்பிக்கப்பட்டுள்ளது. தேவிகளுடைய சித்திரங்களில் ஆயுதம் தரித்திருப்பவர்களாக காண்பிக்கின்றனர் அல்லவா? பாண்டவர்களையும் கூட ஆயுதம் தரித்தவர்களாக காண்பிக்கின்றனர் அல்லவா? இந்த ஆன்மீக ஆயுதத்தை அதாவது ஆன்மீக சக்திகளை ஸ்தூல ஆயுதமாக காண்பித்து விட்டனர். உண்மையில் அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதா மூலமாக ஒரே சமயம் ஒரே மாதிரியான ஞானத்தின் சக்தி பிராப்தமாக கிடைக்கின்றது. விதவிதமான ஞானத்தை கொடுப்பதில்லை, ஆனாலும் ஏன் வரிசை கிரமமானவராக ஆகின்றனர்? பாப்தாதா எப்பொழுதாவது யாருக்காவது தனிப்பட்ட முறையில் கற்பித்திருக்கின்றாரா என்ன? அனைவரையும் சேர்த்து ஒன்றாகத்தான் பாடம் கற்பிக்கின்றார் அல்லவா? அனைவருக்கும் ஒரே பாடத்தைத்தான் கற்பிக்கின்றார் அல்லவா? அல்லது ஒரு குழுவிற்கு ஒரு பாடத்தையும் மற்றொரு குழுவிற்கு வேறொரு பாடத்தையும் கற்பிக்கின்றாரா என்ன?
இங்கு 6 மாத இறைமானவராக இருந்தாலும் அல்லது 50 வருடமானவர்களாக இருந்தாலும் ஒரே வகுப்பில் அமர்கிறீர்கள். தனித்தனியாக அமர்கிறீர்களா என்ன? பாப்தாதா ஒரே சமயத்தில் ஒரே படிப்பை அனைவருக்கும் சேர்த்து கற்பிக்கின்றார். ஒருவேளை யாராவது பின்னால் வந்திருந்தாலும் முன்னர் என்ன பாடம் கற்பிக்கப்பட்டுள்ளதோ அதே பாடத்தை நீங்கள் அனைவரும் இப்பொழுது கற்பித்து கொண்டிருக்கின்றீர்கள். என்ன ரிவைஸ் கோர்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது, அதையே நீங்களும் படித்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது பழையவர்களுடைய பாடம் வேறு, உங்களுடைய இது வேறுவாக உள்ளதா? ஒரே பாடம்தான் அல்லவா? 40 வருட மாணவர்களுக்காக தனி முரளி மற்றும் 6 மாதத்தினருக்கான தனி முரளி என்பது இல்லை. ஒரே முரளிதான் அல்லவா? படிப்பு ஒன்று, கற்பிப்பவர் ஒருவர், பிறகு வரிசை கிரமமாக ஏன் ஆகிறீர்கள்? அல்லது அனைவரும் முதல் எண்ணில் இருப்பவர்களா? நம்பர் 1 ஏன் உருவாகிறது? ஏனெனில் படிப்பை அனைவரும் படிக்கிறீர்கள். ஆனால் படிப்பினுடைய, அதாவது ஞானத்தினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ஆயுதம் மற்றும் சக்தி ரூபத்தில் தாரணை செய்வது, மேலும் ஞானத்தின் விஷயத்தை பாயிண்ட் ரூபத்தில் தாரணை செய்வது, இதில் வேறுபாடு ஏற்படுகிறது. சிலர் கேட்ட பிறகு பாயிண்டாக புத்தியில் தாரணை செய்கின்றனர். மேலும் அந்த தாரணை செய்யப்பட்ட கருத்தை மிகவும் நன்றாக வர்ணனையும் செய்கின்றனர். சொற்பொழிவு ஆற்றுவதில், பாடம் கற்பிப்பதில் பெரும்பான்மையானோர் புத்திசாலிகளாக உள்ளனர். பாப்தாதா கூட குழந்தைகள் சொற்பொழிவு ஆற்றுவதும் மற்றும் பாடம் கற்பிப்பதை பார்த்து குசி அடைகின்றார்கள். சில குழந்தைகளோ பாப்தாதாவை விட நன்றாக சொற்பொழிவு ஆற்றுகின்றனர். கருத்துக்களை மிக நன்றாக வர்ணனையும் செய்கின்றனர். ஆனால் ஞானத்தை கருத்தாக தாரணை செய்வது மற்றும் ஞானத்தின் ஒவ்வொரு விஷயத்தையும் சக்தியாக தாரணை செய்வது, இதில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. உதாரணத்திற்கு நாடகத்தின் கருத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இது மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய சக்திசாலியான ஆயுதமாகும். யாருக்கு ஞானத்தின் சக்தி நடைமுறை வாழ்வில் தாரணையாகி உள்ளதோ அவர்கள் ஒருபொழுதும் குழப்பத்தில் வர முடியாது. சதா ஒரே ரசனை நிலை உடையவராக, ஆடாத அசையாதவர் ஆகுவதற்கான மற்றும் ஆக்குவதற்கான விசேஷ சக்தி இந்த நாடகத்தின் பாயிண்ட் ஆகும். சக்தியாக தாரணை செய்யக்கூடியவர்கள் ஒருபொழுதும் தோல்வியடைய முடியாது. ஆனால் யார் பாயிண்டாக மட்டும் தாரணை செய்கிறார்களோ அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? நாடகத்தின் பாயிண்டை வர்ணனையும் செய்வார்கள், குழப்பத்திலும் வந்து கொண்டே இருப்பார்கள், மற்றும் நாடகத்தின் பாயிண்டை பற்றியும் பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள். அவ்வப்போது கண்களில் கண்ணீரும் வடிக்கின்றார்கள். என்னாகிவிட்டது தெரியவில்லை, என்னவென்று தெரியவில்லை என்று கூறுகின்றனர். மேலும் நாடகத்தின் பாயிண்டை பற்றியும் பேசுகின்றனர். ஆம், வெற்றியாளராக ஆகியே தீர வேண்டும், நானே வெற்றியாளர், நாடகம் என்பது நினைவு உள்ளது, ஆனால் என்னாகிவிட்டது என்று தெரியவில்லை என்று கூறுகின்றனர். எனில் இதை என்னவென்று சொல்வது? சக்தியாக ஆயுதமாக தாரணை செய்கின்றார்களா, அல்லது ஒரு பாயிண்டாக மட்டும் தாரணை செய்கின்றார்களா? இவ்வாறே ஆத்மாவை பற்றியும் கூறுவார்கள். நானே சக்திசாலி ஆத்மா தான், சக்தி சர்வ சக்திவானின் குழந்தைதான். ஆனால் இந்த விஷயம் மிகவும் பெரியது, இத்தகைய விஷயத்தை ஒருபொழுதும் நான் யோசித்ததே இல்லை. மாஸ்டர் சக்திவான் ஆத்மா எங்கே மற்றும் இந்த வார்த்தை எங்கே? நன்றாக உள்ளதா? இதை என்னவென்று கூறுவது? ஆத்மா என்ற பாடம், பரமாத்மா என்ற பாடம், நாடகத்தின் பாடம், 84 பிறவிகளின் பாடம், எத்தனை பாடங்கள் உள்ளன? அனைத்தையும் சக்தியாக, அதாவது ஆயுதமாக தாரணை செய்வது என்றால் வெற்றியாளராகுவது என்று அர்த்தம். பாயிண்டாக மட்டும் தாரணை செய்தால் இந்த நேரம் பாயிண்ட் வேலை செய்யும், சில நேரம் பாயிண்ட் வேலை செய்யாது. பிறகும் கூட பாயிண்டாக தாரணை செய்யக்கூடியவர்கள் சேவையில் பிஸியாக இருக்கும் காரணத்தினால் மற்றும் கருத்துக்களை அடிக்கடி வர்ணனை செய்யும் காரணத்தினால் மாயையிடமிருந்து பாதுகாப்பாக இருக்கின்றனர்.
ஆனால் எப்பொழுது ஏதாவது பிரச்சனை அல்லது மாயையின் ராயல் ரூபம் முன்னால் வருகிறதோ அப்பொழுது வெற்றியாளராக ஆகவே முடியாது. அதே கருத்துக்களை வர்ணனை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் சக்தி இல்லாத காரணத்தினால் மாயையை வென்றவர்களாக ஆக முடியாது. வரிசை கிரமமாக ஏன் ஆகின்றீர்கள் என்பது புரிந்ததா? ஒவ்வொரு ஞான கருத்தையும் சக்தியாக ஆயுதமாக தாரணை செய்கின்றேனா என்பதை இப்பொழுது சோதனை செய்யுங்கள். ஞானவானாக மட்டும் ஆகியிருக்கிறீர்களா அல்லது சக்திசாலியாகவும் ஆகியிருக்கிறீர்களா? ஞானவானின் கூடவே சக்திசாலியாகவும் ஆகியிருக்கிறீர்களா அல்லது ஞானவானாக மட்டும்தான் ஆகியிருக்கிறீர்களா? யதார்த்தமான ஞானமானது ஒளி மற்றும் சக்தி சுரூபமாகும். அந்த சக்தி ரூபத்தில் தாரணை செய்கின்றீர்களா? ஒருவேளை தக்க சமயத்தில் ஞானமானது வெற்றியாளராக்கவில்லை என்றால் ஞானத்தை சக்தியாக தாரணை செய்யவில்லை. ஒருவேளை ஒரு போர் வீரர் தக்க சமயத்தில் ஆயுதத்தை காரியத்தில் பயன்படுத்த முடியவில்லை எனில் அவரை என்னவென்று கூறுவது? மகாவீரர் என்று கூற முடியுமா? இந்த ஞானத்தின் சக்தி எதற்காக கிடைத்துள்ளது? மாயையை வென்றவர் ஆவதற்காக கிடைத்துள்ளது அல்லவா? அல்லது சமயம் கடந்துவிட்ட பிறகு இதை செய்திருக்க வேண்டும், இதை யோசித்திருந்தேன் என்று பாயிண்டை நினைவு செய்வீர்களா? இதனை சோதனை செய்யுங்கள். இப்பொழுது எந்த அளவு சக்தியின் பாடத்தை பயின்றிருக்கிறீர்களோ, பாடம் கற்பிப்பதற்கு அனைவரும் தயாராக உள்ளீர்கள் அல்லவா? பாடம் கற்பிக்க முடியாதவர் எவராவது இருக்கிறீர்களா? அனைவரும் கற்பிக்க முடியும் மற்றும் மிகவும் அன்போடு நல்ல முறையில் பாடம் கற்பிக்கிறீர்கள். மிகவும் அன்போடு களைப்படையாதவராகி ஈடுபாட்டுடன் செய்கிறீர்கள் மற்றும் செய்விக்கிறீர்கள் என்பதை பாப்தாதா பார்க்கின்றார்கள். மிக நல்ல நிகழ்ச்சிகளை செய்கிறீர்கள். உடல் மனம் பொருளை ஈடுபடுத்துகிறீர்கள். ஆகையினாலேயே இந்த அளவு வளர்ச்சி அடைந்துள்ளது. மிகவும் நன்றாகவும் செய்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது சமயத்தின் அனுசாரமாக இதை கடந்துவிட்டீர்கள். குழந்தை பருவம் முடிவடைந்து விட்டதல்லவா? இப்பொழுது இளமை பருவத்தில் உள்ளீர்களா அல்லது வானப்பிரஸ்த நிலையில் உள்ளீர்களா? எந்த நிலை அடைந்திருக்கிறீர்கள்? இந்த குழுவில் பெரும்பான்மையினர் புதியவர்கள். ஆனால் அயல்நாட்டு சேவையில் இத்தனை வருடங்கள் முடிவடைந்து விட்டன எனில் இப்பொழுது குழந்தை பருவம் அல்லது இப்பொழுது இளமை பருவம் வரை வந்தடைந்து விட்டீர்கள். இப்பொழுது சக்திசாலியான பாடம் படியுங்கள் மற்றும் கற்றுக்கொடுங்கள். இவ்வாறு இளைஞர்களிடத்திலும் சக்தி அதிகமாகி உள்ளது, இளமை பருவம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்று விரும்புகிறார்களோ அதை செய்ய முடியும். ஆகையினாலேயே பாருங்கள், தற்காலத்தின் அரசாங்கம் கூட இளைஞர்களை கண்டு பயப்படுகிறது. ஏனெனில் இளைஞர் குழுவிடத்தில் லௌகீக ரூபத்தில் புத்தியின் சக்தி உள்ளது மற்றும் சரீரத்தின் சக்தியும் உள்ளது. இங்கு அழித்தல் காரியம் செய்பவர்கள் கிடையாது, உருவாக்கக்கூடியவர்கள் ஆவீர்கள். அவர்கள் ஆவேசம் கொண்டவர்கள் மற்றும் இங்கு சாந்த சுரூப ஆத்மாக்கள் ஆவீர்கள். நீங்கள் கெட்டு போனதை சீர்திருத்தக்கூடியவர்கள் ஆவீர்கள். நீங்கள் அனைவருடைய துக்கத்தையும் போக்கக்கூடியவர்கள் ஆவீர்கள். அவர்கள் துக்கத்தை கொடுக்கக்கூடியவர்கள் மற்றும் நீங்கள் துக்கத்தை போக்கக்கூடியவர்கள். துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர்கள் தந்தையை எப்படி அப்படி குழந்தைகள். சதா ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் மற்றும் தனக்காகவும் சுகம் தரக்கூடிய எண்ணமாக உள்ளது. ஏனெனில் துக்கத்தின் உலகத்திலிருந்து வெற்றியேறிவிட்டீர்கள். இப்பொழுது துக்கத்தின் உலகத்தில் இல்லை, துக்கதாமத்திலிருந்து சங்கம யுகத்திற்கு வந்துவிட்டீர்கள். புருஷோத்தம யுகத்தில் இருக்கிறீர்கள். அவர்கள் கலியுக இளைஞர்கள், நீங்கள் சங்கம யுக இளைஞர்கள். ஆகையினால் இப்பொழுது சதா தனக்குள் ஞானத்தை சக்தியாக தாரணையும் செய்யுங்கள் மற்றும் செய்யவும் வைத்திடுங்கள். எந்தளவு சுயம் சக்திசாலியான பாடம் பயின்றிருப்பீர்களோ அந்தளவு பிறருக்கும் கற்பிப்பீர்கள். இல்லையெனில் பாயிண்டினுடைய பாடத்தை மட்டும் கற்பிப்பீர்கள். இப்பொழுது பாடத்தை மீண்டும் திரும்ப படிக்க வேண்டும். ஒவ்வொரு பாயிண்டிலும் என்னென்ன சக்தி உள்ளது, எவ்வளவு சக்தி உள்ளது, எந்த சமயம் எந்த சக்தியை எந்த ரூபத்தில் பயன்படுத்த முடியும், இந்த பயிற்சியை தனக்குத்தானே கொடுத்து கொள்ள முடியும். ஆத்மா என்ற பாயிண்டை சக்திசாலியான ஆயுதமாக நாள் முழுவதும் நடைமுறை காரியத்தில் பயன்படுத்தினேனா தனக்குத்தானே பயிற்சி கொடுத்து கொள்ள வேண்டும்.
ஏனெனில் நீங்கள் ஞானவான்கள் தானே. ஆத்மாக்களுக்கு சொல்வதற்காக கருத்துக்களை எடுத்துச் சொன்னால் எத்தனை கருத்துக்களை எடுப்பீர்கள்? நிறைய உள்ளன அல்லவா? சொற்பொழிவாற்றுவதில் புத்திசாலிகள், ஆனால் பிரச்சனையான சமயத்தில் ஒவ்வொரு கருத்தையும் எந்தளவு காரியத்தில் கொண்டு வருகிறேன் என்பதை பாருங்கள். நான் நன்றாகவே உள்ளேன், ஆனால் இப்படிப்பட்ட விஷயம் ஏற்பட்டுவிட்டது, பிரச்சனை வந்துவிட்டது, அதனால் இவ்வாறு ஆகிவிட்டது என்று நினைக்காதீர்கள். ஆயுதம் எதற்காக உள்ளது? எப்பொழுது எதிரி வருகிறாரோ அதற்காகத்தான் உள்ளது. எதிரி வந்துவிட்டார், ஆகையினால் நான் தோல்வியடைந்து விட்டேன், மாயை வந்துவிட்டதால் தடுமாற்றம் ஏற்பட்டுவிட்டது என்று கூறுகிறீர்கள். ஆனால் மாயைக்காக தானே ஆயுதங்கள் உள்ளன? சக்திகளை எதற்காக தாரணை செய்கிறீர்கள்? தக்க சமயத்தில் வெற்றியை அடைவதற்காக சக்தியா ஆகி உள்ளீர்கள் அல்லவா? எனவே என்ன செய்ய வேண்டும் என்பது புரிந்ததா? தங்களுக்குள் நன்றாக ஆன்மீக உரையாடல் செய்கின்றீர்கள். பாப்தாதாவிற்கு அனைத்து செய்திகளும் வருகின்றன. பாப்தாதா குழந்தைகளுடைய இந்த ஊக்கத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள். படிப்பின் மீது அன்பு உள்ளது, தந்தை மீதும் அன்பு உள்ளது, சேவை மீதும் அன்பு உள்ளது, ஆனால் அவ்வப்போது மென்மையானவர் ஆகிவிடுகின்றனர். அவ்வப்போது ஆயுதம் நழுவி விடுகிறது. அந்த சமயம் அவர்களுடைய புகைப்படம் எடுத்த பிறகு அவர்களுக்கு அதை காண்பிக்க வேண்டும். கொஞ்ச நேரத்திற்காகத்தான் அவ்வாறு ஆகிறது, அதிகமாக இல்லை. ஆனாலும் கூட நிரந்தரமாக, அதாவது சதா தடையற்றவராக இருப்பது மற்றும் சில நேரம் தடைக்கு வசமாகுவது, சில நேரம் தடையற்றவராகுவது ஆகிய இந்த இரண்டு நிலைக்கும் வேறுபாடு உள்ளது அல்லவா? நூல் எவ்வளவு முடிச்சு விழுகிறதோ அவ்வளவு பலவீனமாகிறது, இணைந்து விடுகிறது. ஆனால் இணைக்கப்பட்ட பொருள் மற்றும் முழுமையான பொருள் ஆகிய இரண்டிற்கும் வேறுபாடு உள்ளதல்லவா? இணைக்கப்பட்ட பொருள் நன்றாக இருக்குமா? தடை வருகிறது, பிறகு தடையற்றவராகிறீர்கள். பிறகு தடை வருகிறது, உடைந்த பிறகு இணைத்தாலும் இணைக்கப்பட்டதுதானே. அதனால் கூட இதன் பிரபாவம் மனோநிலையில் ஏற்படுகிறது. சிலர் மிகவும் நல்ல தீவிர முயற்சியாளராகவும் உள்ளனர், ஞானவான்களாகவும் சேவாதாரிகளாகவும் உள்ளனர், பாப்தாதா பரிவாரத்தின் கண்களில் உள்ளனர். ஆனால் உடைந்த பிறகு சேரக்கூடிய ஆத்மாக்கள் சதா சக்திசாலியாக இருக்க மாட்டார்கள். சின்ன சின்ன விஷயத்தில் அவர்கள் உழைக்க வேண்டியிருக்கும். அவ்வப்போது சதா இலகுவானவர்களாக, மகிழ்ச்சியாக, குசியில் நடனமாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் சதா அவ்வாறு காட்சியளிக்க மாட்டார்கள். மகாரதியின் பட்டியலில் இருப்பார்கள், ஆனால் அத்தகைய சமஸ்காரமுடையவர்கள் நிச்சயம் பலவீனாக இருப்பார்கள். இதற்கான காரணம் என்ன? இந்த உடைந்து இணையக்கூடிய சமஸ்காரமானது அவர்களை உள்ளுக்குள் பலவீனமாக ஆக்கிவிடுகிறது. வெளிமுகமாக எந்த விஷயமும் இருக்காது, மிகவும் நன்றாக தென்படுவார்கள். ஆகையினால் இதை சமஸ்காரமாக ஒருபோதும் ஆக்கக்கூடாது. மாயை வரத்தான் செய்கிறது, நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கக்கூடாது. ஆனால் சில நேரம் உடைந்து போவது, சில நேரம் இணைவது, இவ்வாறு இருப்பது எப்படி உள்ளது? சதா இணைந்திருப்பது, சதா தடையற்றவராக இருப்பது, சதா மகிழ்ச்சியாக, சதா குடை நிழலுக்குள் இருப்பது ஆகிய எந்த வாழ்க்கைக்கும் மற்றும் இந்த வாழ்க்கைக்கும் வித்தியாசம் உள்ளதல்லவா? ஆகையினால் பாப்தாதா கூறுகின்றார்கள், சிலரது ஜாதகத்தின் தாள் முற்றிலும் சுத்தமாக உள்ளது, சிலருடைய ஜாதகத்தில் இடையிடையே களைப்படைந்துள்ளது. அந்த கரையை அழிக்கிறார்கள், ஆனாலும் அது தென்படுகிறது அல்லவா? கரையே இருக்கக்கூடாது. சுத்தமான தாள் மற்றும் கரை நீக்கப்பட்ட தாள் எது நன்றாக இருக்கும்? சுத்தமாக தாளை வைப்பதற்கான ஆதாரம் மிகவும் சுலபமானது, இது மிகவும் கடினமாகும் என்று பயந்துவிடக்கூடாது. மிகவும் சுலபமானது, ஏனெனில் சமயம் அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறது, சமயத்தின் உதவியும் உங்களுக்கு உள்ளது. அவ்வியக்த நடிப்பினுடைய, அவ்வியக்த சகயோகத்தினுடைய உதவியும் உள்ளது. வேகமாக செல்லும் சமயமாகும், இதனுடைய உதவியும் உள்ளது. முதலில் புதியதை உருவாக்குவதற்கு சமயமானது, இப்பொழுது உருவானது உருவாக்கப்பட்டதாக உள்ளது. நீங்கள் உருவாக்கப்பட்டதற்கு வந்துவிட்டீர்கள். இந்த வரதானமும் குறைந்ததல்ல. யார் முதலில் வந்தார்களோ அவர்கள் வெண்ணெய் எடுத்தார்கள். நீங்கள் வெண்ணெய் சாப்பிடுவதற்கு வந்துவிட்டீர்கள், வரதானி ஆவீர்கள் அல்லவா?
சிறிது மட்டும் கவனம் கொடுங்கள். மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயமல்ல. அனைத்து விதமான உதவியும் உங்களுக்கு உள்ளது. இப்பொழுது உங்களுக்கு மகாரதி நிமித்த ஆத்மாக்களின் பாலனை எவ்வளவு கிடைக்கிறதோ அவ்வளவு முன்னர் வந்தவர்களுக்கும் கிடைக்கவில்லை. ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு உழைப்பு கொடுத்து நேரம் கொடுக்கின்றார்கள். முதலில் பொதுவான பாலனை கிடைத்தது. ஆனால் நீங்கள் செல்ல குழந்தைகளாகி பாலனை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். பாலனைக்கான கைமாறும் கொடுக்கக்கூடியவர்கள் ஆவீர்கள் அல்லவா? கடினமல்ல. ஒவ்வொரு விஷயத்தையும் சக்தி ரூபத்தில் பயன்படுத்துவதில் மட்டும் கவனம் கொடுங்கள். புரிந்ததா? நல்லது. சதா மகாவீரராகி வெற்றி குடையின் கீழ் வீற்றிருக்கும் ஆத்மாக்கள் சதா ஞானத்தினுடைய சக்தியை நேரத்தின் அனுசாரம் காரியத்தில் ஈடுபடக்கூடிய சதா உறுதியான அசையாத துண்டிக்கப்படாத ஸ்திதியை தாரணை செய்யக்கூடிய சதா தன்னை மாஸ்டர் சக்திவான் என்று அனுபவம் செய்யக்கூடிய அத்தகைய சிரேஷ்டமான சதா மாயையை வென்றவர் வெற்றியாளர் குழந்தைகளுக்கு பாப்தாவதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாதி உலடன் ஒப்பற்ற ரத்தினங்களுடைய ஒவ்வொரு அடியிலும் சுயத்திற்கு பல கோடி மடங்கு வருமானம் உள்ளது. ஆனால் கூடவே பிறருக்கும் பல கோடி மடங்கு வருமானம் கிடைக்கிறது. ஒப்பற்ற ரத்தினங்கள் சதா ஒவ்வொரு அடியிலும் முன்னேறி கொண்டே இருப்பார்கள். அனாதி சாவி கிடைத்துள்ளது. இது ஆட்டோமேட்டிக் சாவியாகும். நிமித்தமானவராகுவது என்றால் ஆட்டோமேட்டிக் சாவியை போடுவது என்று அர்த்தம். ஒப்பற்ற ரத்தினங்கள் அனாதி சாவியின் மூலம் முன்னேறித்தான் ஆக வேண்டும். உங்கள் அனைவருடைய ஒவ்வொரு எண்ணத்திலும் சேவை நிறைந்துள்ளது. அநேக ஆத்மாக்களுக்குள் ஊக்கம் உற்சாகத்தை கொண்டு வருவதற்கு ஒருவர் நிமித்தமாகின்றார். உழைக்க வேண்டியது இருக்காது. ஆனால் நிமித்தமானவரை பார்த்தவுடனேயே அந்த அலை பரவி விடுகிறது. எவ்வாறு ஒருவரை ஒருவர் பார்த்தவுடன் வண்ணம் ஒட்டிக்கொள்கிறதல்லவா?